நீங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தால் இதுவுமே ஜாலியாக போகலாம். அண்ட் வந்து டீ ஸ்நாக்ஸ் வேறு ஏதோ தரேன்னு நாங்கள் ஓகே வெயிட் பண்ணிட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா தண்டியார்பேட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்களா, நீங்கள் பழைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு டிக்கெட் உட்டோட இது உடச்சிட போறடி. ரயில்வே பாத்தை யூஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஓகே பார்த்தீங்களா, இங்கே இங்கிலாந்து போட்டிருக்காங்க, யூஎஸ்ல இருந்து செஞ்சு அமைச்சிருக்காங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா ஓட்டுற இடம். ஓகே இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கறியெல்லாம் அள்ளி போடுவாங்க சொல்லி போட்டுருக்காங்க. இந்த டிராக்டர் இது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி கொண்டு ட்ரெயின் வருது. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா போகி பார்க். போகினா நம்ம பொங்கலுக்கு மாடி கொண்டாடுற போகி இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்ல இருக்க சென்னை ரயில்வே. என்ன இன்னைக்கு இவ்வளோ ஜாம் ஆகுது ரோல் இது போட கண்டி பண்ணுவா. ஐசிஎஃப்ல இருக்க சென்னை ரயில்வே மியூசியமுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலி இப்போ தான் உள்ளே வந்தேன், இதுக்கு மேலே நான் வந்ததே இல்லை. இங்கே ஒரு 27 இயர்ஸாக இருக்கேன் நான் சென்னையில், ஒரு வாட்டி கூட வந்ததில்ல. அந்த எங்கே இருக்குன்னு தெரியாது, இங்கே எங்கேயோ மியூசியம் இருக்குன்னு தெரியும். ஐசிஎஃப்னாலே அந்த ஐநவரம் பக்கத்தில் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டுல. Your honor. ஆமாம், I am speaking, no cross-speaking. சிட் டவுன் ப்ளீஸ். ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால் எப்படியாவது வந்துடுவோன்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய டிக்கெட் வந்து 50 ரூபா, மொத்தமாக வந்து ஒருத்தங்களுக்கு 50 ரூபா, அண்ட் கேமராக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஸோ இப்போ தான் வாங்கிட்டு உள்ளே வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். மொபைல் கிடையாது, நம்ம கேமரா கொண்டு வந்திருக்கோம். ஆமாம், மொபைலுக்கு கிடையாது, கேமரானா இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கே வந்துட்டு இங்கே உள்ளே வந்து டாய் ட்ரெயின், அதாவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் அது தராங்க. நம்ம பொருள் காட்சிலாம் போயிட்டு விபூதி அடித்து 150 ரூபா 200 ரூபான்ட்டு ஒரே ஒரு கிரவுண்டு காட்டு வருவாங்க. எவ்வளோ நேரம் பேசினே இருக்கிய கேமரா அப்படின்னு. அதாவது இங்கே வந்து ட்ரெயின் அதை டூர் மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் ட்ரெயின் மாடல்ஸ்லாம் வந்து ஓட்ட வச்சு காட்டுறாங்க, அண்ட் அதே மாதிரி டீலாம் வந்து தராங்களாம். ஸோ 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓத்தாக தான் தோணுது. ஸோ இதை தான் இந்த வீடியோ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக வந்து சுற்றி பார்க்கலாம். என்ன ராஜே, அப்போ அமைதியாக இருக்காது. ஆமாம், ஏன்னா நிறைய ப்ளே ஏரியா எல்லாமே இருக்குது, குளம் செட் பண்ணியிருக்காங்க, பார்க் மாதிரிலாம் நிறைய செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டக்கு டக்குன்னு வீடியோக்குள்ளே போவோம். ஓகே இங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெயின் இருக்குது, இதை ஸ்கேன் பண்ணோன்னா இது என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆடியோ கைட் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. ஆகுதா, ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஓப்பன் ஆக மாட்டுது. ஓகே இது பார்த்திங்கன்னா 1965 இருந்த ட்ரெயினா, பீச்லேருந்து தாம்பரம் வழியாக போச்சான் செங்கல்பட்டு வரைக்கும். ஸோ இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். படிக்கட்டுலாம் பிடிச்சிருக்காங்க. டைம் ட்ராவல், வா வா நீ வா, ட்ரெயின் கிளம்புற போது இந்த ஹேண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழசு மாதிரியே இருக்கு, லைட்டு இதெல்லாம் நீங்கள் மாதிரியெல்லாம் இல்லை, பழசுதான் பழசுதான். ஓகே கீழே நடக்கிறப்பே ஒரு மாதிரி இதுவாகுது. ஜல்லிக்கட்டு சேவல் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்க. ஒவ்வொன்றத்தை பத்தியும் அந்த இதுல போர்டுல வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க நிறைய பாக்கலாம். அந்த மாதிரியும் யாரு பண்ணதுன்றதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆமா, நீலகிரி ட்ரெயினா மெயினா பாத்தீங்கன்னா மேனுவல் பிரேக்ஸ் தான் இருந்துச்சுன்னு போட்டிருக்காங்க. சோ அதை பாக்கலாம். அந்த உடன் பாடி வேற சொல்லிருக்காங்க. மேட்டுப்பாளையம்ல இருந்து ஊட்டிக்கு போச்சா, அது 1965 அப்படின்றாங்க. இதுவுமே ஓல்டு ட்ரெயின் தான். அம்மா தெரிகிறது இல்லை, பிரேக்கு தனியாக எடுத்து வச்சுருக்காங்க போல. இது மெயினாக மேனுவல் பிரேக்குக்காக ஃபேமஸா, என்ன மலைப்பகுதியில் போகிறனால. இந்த இடத்துல பாருங்களேன், இதுவும் கீழேயும் ஃபஸ்ட்டில் உட்டு தானே இருந்துச்சு, அதே மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடமும் உட்டு, அதனால் இங்கே ஏறி போகிற மாதிரி நம்மளுக்கு வைக்கல, ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் உள்ளே விழுந்துட்டோனோ அப்படின்ற மாதிரி. சீட்லாம் நீங்கள் பார்க்கலாம், இந்த சைடு அந்த சைடு வந்து பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. மொட்டை இல்லை, ட்ராக்கையும் சேர்த்து டிக்கெட் வந்துட்டு இருக்காங்க. ஏ இங்கே பாரு, இங்கே பாரு, நான் செகண்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இது எலக்ட்ரிக்கே ரிப்பேர் பண்றது,
அடுத்து பார்த்தீங்கன்னா வீல வந்து ரிப்பேர் பண்ற இடத்துல, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேன் மாதிரி உங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு ட்ரக்கோ இந்த இது மாதிரி கிரேனோ இருக்கோ, இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லேயே பண்ணுறதான். ஸோ இது பண்ணி பண்ணுறது, இதுவும் என்ன வருஷம்னு போட்டிருக்காங்களா அப்பா? ஹாய் 1887ஆம்ப்பா. அடேங்கப்பா ரொம்ப ஓல்டாக இருக்கும், ரொம்ப ஓல்டாக இருக்கும் போல. இப்போ தான் கிட்ட போய் பார்க்கணுன்னு தோணுது. குழந்தைங்களாம் கூட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஃபோட்டோ காட்டுவோம். அதுக்கு பேர் இங்கே நேராக வந்தாவே அவங்களுக்கு இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கலாம் 87ல் பார்த்தீங்களா, இங்கே இங்கிலாந்து போட்டிருக்காங்க. எனக்கு ஜாலியாக இருக்குது, இந்த ட்ரெயின் அழகாக இருக்குல்ல, இது என்னன்னு கண்டுபிடி ராஜு. ட்ரெயின் ஏய் சாய், என்ன ட்ரெயின் கண்டுபிடி? என்ன ட்ரெயின் ரீ? இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து செஞ்சு அமைச்சிருக்காங்க. இது வந்து எந்த வருஷம் செஞ்சுருக்காங்க, 1917லையா. ஸோ சூப்பராக இருக்குது. இது வந்து ஆக்சுவலி ஹிமாலயன் ரயில்வேஸ் டார்ஜிலிங் சைடில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். மெயினாக மலைப்பகுதி அந்த மாதிரி இடத்துக்குலாம் இது நிறைய நிறைய யூஸ் பண்ணுறாங்க போல, ஹெவி டியூட்டியாக இருக்கும் போல இருக்கு. ஆமாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயின் வந்து பணம் கழிச்சு தான் போக போகிறோம். ஜாலியாக இருந்தால் ரெண்டு ரவுண்டு கூப்பிட்டு போவாங்களா? இதில் ஆக்சுவலி ஃப்ரீ, நீங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தால் இதுவுமே ஜாலியாக போகலாம். அண்ட் வந்து டீ ஸ்நாக்ஸ் வேறு ஏதோ தரேன் நாங்கள் 10 ரூபாய்க்கு, என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் அது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரெயின். நம்ம ஆக்சிடென்ட் ரிலீஃப் மெடிக்கல் வேன் பார்த்தீங்கன்னா 1997ல் விழுப்பூர் சைடில் யூஸ் பண்ணியிருக்காங்க, விழுப்புரம் ஸ்டேஷன் கிட்ட. உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன், லாக் பண்ணிட்டாங்க. ஓ லாக் பண்ணிட்டாங்களா? டோர் பக்கத்துலேயே வைக்கலாம். சரி அப்படி உள்ளே எட்டி பாரு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா தண்டியார்பேட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்களா, நீங்கள் பழைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. இது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கா. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டீசலில் ஓடக்கூடிய அந்த ட்ரெயின், இது லோக்கோமோட்டிவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேகன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக்ல ஓட விட்டு ட்ராக்கோட கேலிப்ரேஷன் வந்து செக் பண்ணுவாங்களா நல்லா இருக்கான்னு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி குழந்தைங்களோட பார்க் இருக்கும், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே வந்துட்டு கூட்டு வந்தீங்கன்னா விளையாடுறதுக்கு அங்கங்கே செட் பண்ணியிருக்காங்க. டாய் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம், பேச விட மாட்டாங்க. ஓகே நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்விங் இருக்குது, ஃபேமிலியாக உட்காந்து விளையாடலாம் போல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெயின் பஸ் அதாவது ட்ரெயினோட இதெல்லாம் கம்பார்ட்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயர் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. அந்த இந்த மாதிரி அங்கங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இங்கே ஒரு பிளே ஏரியா அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கறது இதுவும் ஒரு க்ரேன் தான், 1935ல் வந்து இருந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்மோர், விழுப்புரம், சேலம், சிதம்பரம் இந்த ரூட்டில் வந்துட்டு ஏதாச்சும் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்துருக்குன்னா தூக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்காரங்க பண்ணியிருக்காங்க, கோமேன் அப்படின்னு போட்டு கரெக்டாக வச்சிருக்காங்களா. ஹெர்குலஸ்னு, ஆமாம் ஹெர்குலஸ் கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க 35 டன். அதுதான் செமையா இல்லை, லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பெரிய லைட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1954 தான். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு சூப்பரான ட்ரெயின் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் பார்த்துட்டு வந்துட்டேன் இதோட இந்த ட்ரெயினை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அதுக்கு ஃபில் பண்ணக்கூடிய ஹெட்லைட்டு வித்து நம்ம கேப்டன் அமெரிக்கா சிம்பிளெலாம் போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய ட்ரெயினை வந்து ஏமா வந்து ஒத்தையாளாக ஓட்ட போகிறாளாம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கரியில் இயங்கும்ல அந்த மாதிரி ட்ரெயினா இது. இப்போ நான் நின்றுட்டுருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா ஓட்டுற இடம். ஓகே இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கரியெலாம் அள்ளி போடுவாங்க. ஸோ அதுதான் இது போட்டிருக்காங்களே, நேம் ஏதோ போட்டிருக்காங்களே. ஓகே இங்கே தான் வந்து இந்த கரியெல்லாம் அள்ளி போடுறாங்களா? ஆமாம். ஸோ இதுதான் அது. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது ஏன் இவ்வளோ பெருசாக இருக்கணும், அதெல்லாம் அந்த ப்ராசஸ் பண்ணி அந்த இது அல்ற இது பண்ணுறதுக்கு. அண்ட் அப்படியே வந்துட்டு இந்த ஓட்டுநர் சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்டரு அதுக்கப்புறம் கோல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுற இடமா. அப்போ தான் இப்படி அள்ளி அள்ளி அப்படி போடணும். நம்ம வெளியே பார்த்தது இல்லையா, அது வழியாக அது உள்ளே அனுப்புகிறாங்க. ஓகே இது வீலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏன் ஹைட்டுக்கு இருக்குது. அது இன்ஜினுக்கு மட்டும் அந்த மாதிரி பெருசாக கொடுத்து அதுக்கப்புறம் நாமளே தான் வச்சுருக்கேன். ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரக்கால் ட்ரெயினான்னு கேட்பீங்க, அது ஆக்சுவலி ப்ளோவிங் இன்ஜினா. ஸோ அக்ரிகல்ச்சருக்குலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க 1895 இங்கிலாண்டில். ஆமாம் ஆமாம் இவ்வளோ பெருசா, இதுதான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் ஆஃப் பவர்டு கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த டிராக்டர் இது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி கொண்டு இதை உள்ள விட்டால் பூமிக்குள்ளேயே போயிடும் போல இருக்கு, அவ்வளோ இரும்பு வெயிட்டாக இருக்கு. இந்த கயிறு அதெல்லாம் யூஸ் பண்ணி. ஓகே இதுதான் வந்து டிராக்டரோட அப்பா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு பாருங்கள் இது ஃபஸ்ட்டு. ஓகே இதுக்குமே பார்த்தீங்கன்னா உட்டு நிலக்கரி அதில் தான் மேலே வந்து ஸ்டீமாக போட்டு இது ப்ளவ் பண்ணுவாங்க. க்ளோ லைட்லாம் போட்டிருக்காங்க ராஜ். இது ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு டிக்கெட் நம்ம கூட நிறைய வாட்டி சின்ன வயசில் வாங்கியிருக்க கூட சில ஸ்டேஷனில் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்று அப்படியே வச்சுருக்காங்க. ஓ இந்த டிக்கெட் கூட இருக்குப்பா, மும்பை டு மெட்ராஸ் போகிற ட்ரெயின் தேர்ட் கிளாஸ் உடன் கோச்.
ஆமாம், ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம பழைய படத்தில் பார்ப்போம், இந்த காந்தி காலத்து படத்துலலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த பழைய ட்ரெயின்ஸ் இது வந்து அந்த விளக்கு வச்சுருப்பாங்க, சிக்னல் கட்டுறதுக்கு ஆன்டிக்கெலாம் போட்டிருக்காங்க. ஏஏ ட்ரெயின் வருது, ஸோ இப்போ தான் ஆன் பண்ணாங்க, அப்படி ஒரு ரவுண்டு சுற்றிட்டு போவோம் போல. ஓகே, ஸோ நம்ம ரயில்வே இன்ஜின் மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி மேலே போய்கிட்டே இருக்கு. அந்த அந்த எலக்ட்ரிக் ஒயரை டச் பண்ணுறது நல்லா இருக்கே. ஏமா வந்து இந்த ட்ரக்கை வந்து ஓட்ட போறாளாம், விபரீதத்தை சந்திக்க போறா. ஓகே, லிவர் எல்லாம் போட்டு ஏமா வண்டியை ஓட்டி என்னென்னத்தையே பண்ணுறா பாருங்க. நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கு. ஸ்டேரிங் எங்கே உட்காந்து ஓட்டுறது? ஸ்டேரிங் பின்னாடி சைட்லேருந்து இப்படி ஓட்டுறது போல பைத்தியம் மாரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துருச்சு, ரொம்ப அமைதியாக இருக்கு, லைட்டாக மியூசிக் கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965 செகண்ட் கிளாஸ் தான், ரொம்ப குட்டி குட்டி தான் இருக்குது. அது நீலகிரி ட்ரெயின் போல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் நீலகிரி ஃப்ரம் ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இது நோ ட்ரிங்கிங் அதெல்லாம் கூட போட்டிருக்காங்க. ஃபாரினர் அப்போலாம் குடிப்பாங்களே? ஓ இங்கெல்லாம் உட்டு இருக்குது, இது என்னடா இது பொருளியாக இருக்குது, ஃபாரினர் அப்போலாம் குடி. இருக்கு ஓகே. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா போகி பார்க். போகினா நம்ம பொங்கலுக்கு முன்னாடி கொண்டாடுற போகியில் இந்த வீலை பார்த்திங்கன்னா போகி வீல்ஸுன்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வீல்ஸ் இங்கே இருக்க பார்க்காம். ஸோ அந்த மாதிரி சிக்ஸு அதுக்கப்புறம் என்னென்ன வீல்ஸ் இருக்கோ எல்லாமே மோஸ்ட்லி வீல் பார்க் மட்டும் அப்படியே வச்சுருக்காங்க நமக்கு. அண்ட் இங்கேருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின், 1954 இருந்துச்சாங்க. எல்லாமே மோஸ்ட்லி இங்கிலாண்டில் தான் பண்ணியிருக்காங்க, இதுவும் இங்கிலாண்டில் தான். அண்ட் அப்படியே பின்னாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கிலாண்டில் பண்ண ட்ரெயின் தான் மோஸ்ட்லி வந்துட்டு. இந்த இன்ஸ்பெக்ஷன் ட்ரெயின் அந்த மாதிரிலாம் நிறைய இந்த சைடு இருக்குது. நேராச்சு ஜாலியாக இருக்குதா? சமதி எனக்கு அந்த ட்ரக்கு தான் பிடிச்சிருக்கு. இது இப்போ ஒரு காயில் போகியாக. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயின். நம்ம ட்ரெயின் மியூசியமை சுற்றி பார்க்கறதுக்கு உண்டான ட்ரெயின் இதுதான். ஸோ இதுவுமே எல்லாமே அந்த டிக்கெட் ப்ரைஸ்க்குள்ளேயே வந்துடுது. நெக்ஸ்ட் இதுதான் போக போகிறோம், ரெண்டு ரவுண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம ஆல்ரெடி உள்ளே ரொம்ப பெட்டராக இருக்காங்க. ஆமாம் பத்தியா அப்பனா நீ. ஓகே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. மணியும் சீ வந்து வந்துருச்சு. ஓகே அதுவும் பார்த்துக்கோங்க. போகிறப்ப வந்து கையை ரைடு முடிஞ்சிச்சு, அப்படியே நெக்ஸ்ட் போய் டீ குடிக்க போவோமா? இது என்னடா இது? அத அவங்க பண்ணிடுவாங்க கரெக்டா. விடு அப்படியே சார், நம்ம வரல ஐசா ஏமாவே ட்ரெயின் ஓட்ட போறா. ஓகே ஆக்சுவலி இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நம்ம வெளியே உட்காந்து வீடியோ எடுத்துருந்தோம். சரி உள்ளே போய் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ இப்படி தான் இருக்கு இந்த இடம். ஸோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி இந்த ரைடு. நெக்ஸ்ட் அப்படியே வந்து டீ குடிக்க போறோம். சீட் ரொட்டேட் ஆகுதுப்பா. 50 ரூபாய்க்கு 2 ரவுண்டு வேற பார்க் வேற சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, வேஸ்ட்டு பொருளை வச்சு சூப்பர் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அண்ணா ஆமாம், இது என்னது புல் தானே? ஆனால் செம்ம வருத்துங்க, ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட்டு. ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம், ஏன்னா இத்தனை நாள் நானே இங்கே சென்னையில் இருக்கேன். நான் 27 வயசு அதாவது இருக்க, ஒரு வாட்டி கூட வந்தது இல்லை. ஐசிஎஃப் பக்கம் எத்தனை வாட்டி வந்து வந்து போயிருக்கோம். மியூசியமே எங்கே இருக்குது தெரில, நிறைய பேர் என்கிட்ட இங்கே வீடியோ எடுக்க சொன்னாங்க. நல்லா வந்ததே இது, எங்களுக்குமே செம்ம எக்ஸைட்டாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்குது. நெக்ஸ்ட் போவோமா? பார்த்தீங்கன்னா குட்டி ட்ரெயின் மாரியே செஞ்சு வச்சுட்டாங்க அழகாக. ஓகே ஸோ இப்போ இந்த டிக்கெட்டுக்கு வந்து டீ இல்லைனா ஸ்நாக்ஸ்னு சொன்னாங்களே, ஸோ நான் டீ குடி மாட்டேன், ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஓகே ஸோ வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா டீ அப்புறமா இந்த கேக்கும் கொடுத்தாங்க. ஸோ பக்கத்துலேயே ரயில்வே மியூசியம் வந்து மூவியும் ஒன்று ஒன்றில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள், அண்ட் கண்டிப்பாக வந்து வரலாம். இந்த 50 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவலு, மூவிங் ட்ரெயின், அப்புறம் அதுக்கு சுற்றி பார்க்குறது அந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ரியலாக ஆல்ரெடி இருந்தது அப்போ இருந்த ட்ரெயின் அந்த மாதிரி. அண்ட் ஈவென்ட் பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டு தராங்க. ஸோ அண்ட் வெயிலும் பெருசாகி தெரில, ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக மரமாக இருக்கனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. பசங்களாம் கூப்பிட்டு வரீங்க ஒரு லீவ் டைம்னா ஓகே. அண்ட் மண்டே வந்து ஹாலிடே, ஞாபகம் வச்சுக்கோங்க.
அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் எடுத்த லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது என்ன மறக்காம செக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். அண்ட் ஸ்பாய் ஃப்ரம் மீமா வரட்டா.